ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி கோல். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் கடாயிலே எப்படி தம் பிரியாணி பண்ணான்னு தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வானல் காஞ்சிருக்கு. ஒரு 200 கிராம் அளவுள்ள அரிசிக்கு 150 ml வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இது காயிட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த லவங்கப்பட்டை, ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து வறுத்து அரைச்சி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த மசாலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம இதை வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குதோ, நம்ம கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதோட நம்ம இப்போ இறால் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 200 கிராம் அரிசிக்கு 350 கிராம் அளவில் இறால் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, ஒரு கலர் கலந்து விட்டுட்டு இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. இப்போ இறாலும் வெந்திருக்கும். அரைச்சி வச்ச புதினா மல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ரெட் சில்லி பவுடர். அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அதை தாளித்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வறுத்து வீட்லேயே அரைச்சது அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து சாதாரணமாக வீட்டில் பண்ணுற அரிசியில் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நீங்கள் தனியாக அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை வடிச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்பயும் சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற அரிசி வச்சு நான் உங்களுக்கு தம் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும், அப்புறம் அரிசி இது கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதித்த உடனே அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நான் வந்து குக்கரில் பண்ணுறது, அப்புறம் பிரியாணி பாத்திரத்தில் பண்ணுறதுலாம் நான் போட்டிருக்கேன். இதை டக்குனு நீங்கள் செய்யக்கூடிய டக்குன்னு எந்த பாத்திரமும் நீங்கள் தேடி எடுக்க வேண்டாம். கூடவே நம்ம இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில கலரி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம். இடையில இந்த தண்ணிலாம் இழுக்கிற வரைக்கும்
நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸில் லைட்டாக அந்த அரிசி வெடிச்சு வரும், அதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். அந்த டைமில் நீங்கள் வந்து தம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் மூடி இருக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். தண்ணி எல்லாமே எடுத்துருச்சு. நம்ம அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கணும் பாருங்கள். அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா இப்படி லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி புதினா மல்லியில் தூவிக்கலாம். கொஞ்சம் அப்படி நெய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வெயிட் எடுத்து இது மாதிரி மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக அப்படியே விட்டிங்கன்னா சுவையான தம் பிரியாணி ரெடி. 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு பாருங்கள் தம் பிரியாணி. அடியே பிடிக்காமல் ஈஸியாக நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.